ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சான்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் உசிலி. ஆயுர்வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அந்த ரெசிபியை எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கால் கப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம். இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பொடியாக கட் பண்ணியிருக்கிற பீன்ஸ் அதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் தோரம்பருப்பையும் ஆட் பண்ணி கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி தாளிச்சுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. 1 மினிட் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தோரம்பருப்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்த பிறகு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸையும் மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை கவர் பண்ணி 1-2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/4 கப் துருகின தேங்காய் ஆட் பண்ணி இதை நிறுத்திடலாம். டேஸ்டியான பீன்ஸ் உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல அவரக்காய் உசிலியும் நம்ம பண்ணலாம். என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குக் வித் சான்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.